வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, வெறும் ரெண்டு பொருளை மட்டும் வச்சு சூப்பரான லட்டு செஞ்சிருக்கேன். அது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் லட்டு செய்யறதுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து முத்துன தேங்காயா இருக்கணும், அப்பதான் வந்து லட்டு நல்லா இருக்கும். தேங்காய் வந்து துருவி எடுத்துட்டேன். இந்த கப்பால ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பால அரை கப் வந்து வெல்லம் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேங்காயை வந்து ட்ரையா வதக்கி எடுத்துக்கலாம். தட்டி சூடாயிடுச்சு, இப்ப தேங்காயை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து கலர் மாறக்கூடாது, கலர் மாறாமலே வந்து வதக்கி எடுத்துக்கணும். தீ வந்து கம்மியாக தான் இருக்கணும், கம்மியான தீயில வந்து வதக்கினாதான் கலர் மாறாம இருக்கும். தேங்காயில வந்து தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாம நல்லா வந்து ட்ரையா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது லட்டு வந்து கெட்டு போகாது, மூணு நாள் வரைக்கும் வந்து வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு, தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இறக்கிடலாம். தேங்காயை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெய் சட்டியில வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். தண்ணியும் ஒரு காட்டாமல ஊற்றிக்கலாம். பாகுபதம்லாம் தேவையில்லை, வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும். இதில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து வதக்கி வச்சிருக்க தேங்காயை அதில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சிருக்க தேங்காயிலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளை பாகு கூட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து ட்ரையாக வரணும், ட்ரையாக வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, வெள்ளைப்பாகு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு, தேங்காய் கூட சேர்ந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்து இறக்கி ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. வதக்கின தேங்காயிலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து உருண்டை பிடிச்சி, இந்த உருண்டையை வந்து இந்த தேங்காயில் அப்படி பரட்டி எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்பவும் ஆற விடக்கூடாது, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். நமக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்ச உருண்டையை இந்த தேங்காய் மேலே வந்து இப்படி போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருளும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை, அதிகமான பொருளும் தேவையில்லை. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, எல்லாமே வந்து லட்டு பிடிச்சாச்சு, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து சூப்பரான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானும் எங்கள் பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பாருங்க, லட்டு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. என்னன்னு தெரியுதாத்தா? என்னன்னு தேங்காய் லட்டு நல்லா இருக்கா? எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு. அத்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்க வந்துதான் அத்தா ஒன்று ஒன்று வித்தியாசமா சாப்பிட்டு பாக்குது. செம்மா டேஸ்டாமா.
தேங்காய் லட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. வெள்ளத்துல சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. நம்ம வந்து தேங்காயில தேங்காய் மிட்டாய், தேங்காய் பர்பி இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இது மாதிரி தேங்காய் லட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கு. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.